உள்ளே வராதே நாவல். பிரபு நிலவரையிலிருந்து சூலாயுதத்தை கொண்டு வர மாதங்கியின் குரலோ அவசரப்படுத்தியது. நிர்மலா, கதிரவன் மறைந்து சந்திரன் வந்துவிட்டால் மாயவன் சித்தி வேலை செய்ய ஆரம்பித்துவிடும். நீ விரைந்து அந்த சூலாயுதத்தை முன்னால் இருக்கும் மரத்தில் குத்திவிட, அதன் மேல் அந்த இரு தகடுகளையும் வைத்துவிட்டு நகர்ந்துவிட. மாதங்கியின் குரல் கேட்டு பிரபு வேகமாக வேங்கை மரத்துக்கருகில் சென்றான். திடீரென்று அங்கிருந்த மரங்களெல்லாம் துளி அசைவின்றி நிற்க எந்த ஒரு பறவையின் ஒலியும் இன்றி நிசப்த சூழல் அங்கே நிலவியது. பிரபு மரத்தை நெருங்கி கையில் இருந்த சூலாயுதத்தை கண்ணை மூடி ஒரு நிமிடம் தியானித்து கையை ஓங்க அந்த மரத்தின் கிளைகளெல்லாம் சடசடவென்று ஒரு புறமாக ஒடிந்து விழுந்தது. நல்ல வேளையாக கிளை தன்மேல் விழும் முன்னால் சுதாகரித்து விலகிய பிரபு கண்களில் திடீர் ஆவேசம் வந்தவன் போல வெறித்து பார்த்தபடியாக பற்களை கடித்தபடி சூலாயுதத்தை ஓங்கி மரத்தில் குத்தினான். பறவைகளும் கூகைகளும் கோட்டான்களும் வௌவால்களும் படபடவென்று சிறகை விரித்து அடித்தபடி அந்த மரத்திலிருந்து பறக்க தொடங்கின. எங்கிருந்தோ நரிகளின் ஊளையிடம் ஒளியும் சேர்ந்து பயங்கரமான நிலையை ஏற்படுத்தியது. பயந்த சுபாவம் உள்ளவர் அங்கிருந்திருந்தால் அந்த இடத்திலேயே மயக்கம் போட்டு விழுந்திருப்பார்கள். உடனே கிளைகளிலிருந்து இலைகளும் கொட்டத் தொடங்கின. பிரபு தன் கையில் இருந்த அந்த இரு தகடுகளையும் சூலாயுதத்தின் முனைகள் இரண்டின் மீது வைக்க அவை எந்த பிடிமானமும் இல்லாது இருந்த பொழுதிலும் மரத்தின் மீது பதிந்தார் போல நின்றது. அவ்வளவுதான், திடீர் நெருப்பு மரத்தில் பற்ற ஆரம்பித்தது. அது எரிவதை பார்த்த பிரபு புன்னகை புரிந்தவனாக இரு கைகளையும் பலமாக தட்டத் தொடங்கினான். மரத்திலிருந்து ஹீம் ஹீம் என்று ஒலி கேட்க தொடங்கியது. சிறிது நேரத்தில் மரம் முழுவதுமாக பற்றி எரிய தொடங்கியதுடனே பங்களாவை சுற்றியுள்ள மரம் செடிகள் எல்லாமே தலை விரித்து ஊழிக் காற்றில் ஆடுவது போல ஆடத் தொடங்கியது. அவைகள் எரிவதை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான் பிரபு. எல்லாமே சிறிது நேரம்தான். ஆடி அசைந்த காற்றின் வேகமும் தீச்சுடரும் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பித்தது. பிரபு தன் தோளை யார தொடுவதை போன்ற உணர்வு தோன்ற திரும்பி பார்த்தவன் கண்களில் இரு உருவங்கள் நிழல் போல நிழலாடியது. பின்பு சிறிது நேரம் மௌனம். விம்மி விம்மி அழுவது போல குரல் கேட்டது. பிரபுவின் கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீரும் வழிய ஆரம்பித்தது. அவனை அணைத்து ஆலாபனை செய்வது போல தோன்றியது. நிர்மலா, இந்த நிகழ்வுக்காகத்தானே பல நூறு ஆண்டுகளாக நாங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறோம். நீ சித்தரின் சீடனாக இருந்து மடிந்தமையால் பல பிறவியிலிருந்து தப்பித்து உலகில் ஜனனம் செய்யாமல் இருந்தாய். நானும் நம் அம்மங்காவும் துஷ்யன் மாயவனால் சித்தின் சூழ்ச்சியில் உடலிலிருந்து உயிர் நீங்கினாலும் இறைவன் பாதத்தை அடைய முடியாமல் இங்கேயே சுழல வேண்டி இருந்தாகிவிட்டது. பாதகன், நாம் வசித்த இல்லத்தை, கோவில் போல் இருந்த மாளிகையை நாங்கள் நெருங்கா வண்ணம் கட்டிவிட்டு ஆத்மாவாக இருந்த விஸ்வேஸ்வரனை மாளிகையின் காவலனாக நிற்க வைத்து விட்டான். அதனால் இந்த மாளிகை யாரும் பயன்படுத்தா நிலைமைக்கு உண்டாகிவிட்டது. இந்த நிலைமையிலிருந்து எல்லாமே நீங்க வேண்டுமானால் நீ இந்த பூ உலகில் மீண்டும் ஜெனித்து நீ இல்லற வாழ்வை துவங்குவதற்கு முன்னால் இந்த பாதகர்களை அழிக்க வேண்டும். நீ இந்த பூ உலகில் எங்கு எப்பொழுது ஜனிப்பாய் என்று இவ்வுலகம் எங்கும் சுற்றி சுற்றி வந்தேன், தேடினேன். ஆனால் நீண்ட காலங்களுக்கு பிறகே நீ அருகிலேயே ஜனித்து இருக்கிறாய் என்பதை ஒரு முறை உன் நண்பர்களுடன் இங்கு அருகில் இருக்கும் மலைக்கு உல்லாச பயணம் வந்து இருந்த பொழுது என் நிர்மலாவின் நறுமணத்தை என்னால் நுகர முடிந்தது. என் நிர்மலா வந்துவிட்டான் என்று அகமகிழ்ந்து உன்னை காண ஓடோடி வந்தேன். நீ உனது தாயின் அருமை குழந்தையாக வளர்ந்து வரும் அழகை கண்ணால் ரசித்து மகிழ்ந்து வந்தேன். என்னை மீட்கும் வேளை நெருங்கும் சமயம் நீ காதல் வயப்பட நான் துடிதுடித்து போனேன். ஒரு உண்மையை சொல்லவா நிர்மலா, இப்பொழுது நீ எனக்குரியவன்தான் என எண்ணி இருந்தேன். என் காதல் கண்ணாளன் மற்றும் ஒரு நங்கையின் ஸ்பரிசத்தை உணர்வதை என்னால் பொறுக்கவே இயலவில்லை. அதன் காரணமாகத்தான் மலைமேல் நீங்கள் செல்லும் பயணத்தை தடுத்து நிறுத்த மாயவன் உன்னை தொடர்கிறான் என கூறி நீ அங்கு போகாமல் தடுக்க பார்த்தேன். தங்கியிருந்த விருந்தினர் விடுதியிலிருந்து உனது காதலியை உனது உருவத்தில் அழைத்து சென்று மலையிலிருந்து தள்ளிவிட முயற்சி செய்தேன். நீ அவளை காணாது கதறி அழுது ஓடி வந்த நிலையை கண்டு மனது கலங்கிவிட்டேன். இதுபோலத்தானே நாங்கள் நீண்ட காலமாக நீ கதறி கதறி அழுது இருப்பாய். நாங்கள் எல்லோரும் நீங்கின பொழுது அந்த பிறவியில்தான் நீ உனது காதலியை குழந்தையை கயவர்களால் பிரிந்தாய் என்றால்
இந்த பிறவியிலும் நீ பிரிவதற்கு நானே காரணமாக கூடாது என்று பரிதவித்தேன். அதன் காரணமாக அவளை ஒன்றும் செய்யாது நீங்கி அருகிலிருந்து கவனித்துக் கொண்டேன். நான் நீண்ட காலமாக மாளிகையில் இல்லாதது மாயவனுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்த என்னை பின்தொடர ஆரம்பித்தான். நீ நிலையான வாழ்வு வாழ்ந்தால் அவனை அழிக்க வந்துவிடுவாய் என்று நினைத்து உன்னை அழிப்பதற்காகவே அந்த மலையிலிருந்து கீழே தள்ளிவிட பார்த்தான். ஆனால் நான் அங்கு இருந்ததாலேயே உனக்கு எந்த விதமான அபாயமும் ஏற்படாமல் காப்பாற்றினேன். உனக்கு தொழில் நிமித்தமாக பகைவர்கள் ஆபத்துக்கள் செய்ய நேர்ந்த பொழுதையெல்லாம் தடுத்து உன்னை காப்பாற்றி வந்தேன். நீ எந்த வகையிலாவது இந்த இடத்துக்கு வர வேண்டும் என்ற காரணத்தால் நீ வகிக்கும் நீதிமான் பதவி எனக்கு உதவியாக இருந்தது. நீ அன்று எப்படி வீரனாக வலம் வந்தாயோ அப்படித்தான் இப்பிறவியிலும் நீதியை நிலைநாட்டுபவனாகவும் வீரமுள மனிதனாகவும் வலம் வருகிறாய். நிர்மலா, உன்னால் நாங்கள் இன்று புனிதமானோம். இனி பூ உலகை விட்டு நீங்கும் சமயம் வந்துவிட்டது. நீ உன் மனதுக்கேற்ற மணாளனை மனம் புரிந்து நன்மக்கள் பெற்று உனது காலம் முடியும் வரையிலும் மகிழ்வுடன் வாழ்ந்து வளம் பெறுவாய். உன் பதவியில் நீதிக்கு மட்டுமே சத்தியத்துடன் நிலை புரிவாய். உனது காலம் முடிந்தால் உனக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். அங்கு நம் காதல் வாழ்க்கையை வாழும் பறவைகளாக வலம் வருவோம். நீண்ட உரையாடலை முடித்தவள் அவனை தழுவது போல அவன் சிரசில் கையை வைத்து ஆசிர்வாதம் புரிந்தாள். கன்னத்தில் மூச்சுக்காற்று பட்டு அகன்றது. பின்னர் கண்களில் நீர் வழிய கைகளில் சிறு குழந்தையை பிடித்தபடியாக அவனை பார்த்தவாறே மெல்ல மெல்ல மறைந்து போனாள். அவள் செல்வதைய கண்களில் நீர் வழிய பார்த்து கொண்டே இருந்தவன் மயங்கிய நிலைக்கு சென்று கீழே சரிந்தான். சிறிது நேரத்தில் மாளிகையின் மாடங்கள் தூண்கள் சுவர்கள் எல்லாம் மடமடவென்று இடிந்து விழத் தொடங்கியது. சிறிது நேரத்தில் அம்மாளிகை குவியல் மண்ணாக தரைமட்டமாக மாளிகை இருந்த சுவடை இல்லாத நிலைக்கு ஆளானது காட்சியளித்தது. சுற்றிலுமே மண்ணின் தூசி படர்ந்து புகை மண்டலத்தை ஏற்படுத்தியது. தூசியினால் தும்பலும் இருமலும் ஏற்பட மெல்ல கண்ணை விழித்தான் பிரபு. ஒரு கணம் அவனுக்கு தான் இங்கே இருக்கிறோம் என்பதே புரியவில்லை. கை கால்கள் சிராய்ப்பு ஏற்பட்டு இரத்த கசிவு ஏற்பட்டு இருப்பதை கண்டவன் மெல்ல எழுந்து தன் உடைகளில் இருந்த மண்ணை தட்டிவிட்டவாறே சுற்றிலும் கண்களை சுழற்றி பார்த்தான். கை எரிச்சல் ஏற்பட தன் கர்ச்சீப்பை எடுத்து மெல்ல துடைத்தவன், என்ன இது? ஏன் நாம் இங்கு மயக்கமாக கிடந்தோம்? எப்படி எப்போது இங்கு வந்தோம்? அதுவும் தனியாக வேறு வந்திருக்கிறோம். ஜானி வந்தயத்தேவன் இருவரையும் காணோமே ஐயா, அவர்களுக்கு ஏதாவது தீங்கு ஏற்பட்டிருக்குமோ? உடனே வேகமாக நடக்க தொடங்கியவன் ஜானி வந்தையா என அழைத்து கொண்டே செல்ல தொடங்கினான். தன் செல் பாக்கெட்டில் இருக்கிறதா என்று பார்த்தவன் அது பத்திரமாக இருக்கவும் அதை எடுத்து ஆன் செய்தான். மணியை பார்க்க மாலை 5 என்று காட்டியது. தான் காலையிலிருந்து என்ன செய்தோம் என்று நினைத்து பார்த்தோம். எதுவுமே நினைவுக்கு வரவில்லை. பசி மெல்ல எடுக்க ஆரம்பித்தது. தான் எப்போது சாப்பிட்டோம் என்பதும் நினைவில் இல்லை. ஏனோ எல்லாமே சூன்யமாக தோன்றியது பிரபுவுக்கு. செல்லில் வேறு சார்ஜ் சிறிதளவுதான் இருந்தது. ஜோனிக்கு போன் போடலாம் என்று நினைத்தவனை யாரோ பேசும் குரல் கேட்க அவர்களை நோக்கி செல்லலானான். மாளிகை குவியலுக்கு மறுபுறம் இருவர் பேசும் குரல் கேட்டது. முற்புறத்தில் இருந்தவன் ஏதோ ஒரு முன்னெச்சரிக்கை உணர்வு தோன்றவே அவர்களை நோக்கி செல்லாமல் மலை போல கிடந்த குவியல் ஓரமாக மறைந்தான். டேய் முருகா, ஏதோ மடமடன்னு சத்தம் கேட்டுச்சே பாருடா, பங்களா இடிஞ்சு கிடக்குத. ஆமா தேவா, எப்படிடா அப்படியே சரிஞ்சு விழுந்துருச்சு? அதுதான் எப்ப எப்படின்னு தெரியல. ஆனா அது எப்படா விழுவோங்கிற மாதிரி தானே இருந்துச்சு. கடைசி வரைக்கும் இந்த பங்களாவுக்குள்ள போய் பார்க்காமலேயே போயிடுச்சேச்ச. ஏண்டா முருகா, என்னமோ எல்லாருமே நுழைஞ்சு பார்த்த மாதிரியும் நீ மட்டும் பார்க்காத மாதிரியும் ஃபீலிங் பண்ற. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரே ஒரு மனுஷ ஜென்மம் கூட இதுக்குள்ள போய் பார்த்துருக்காத. அதான் மச்சி, எனக்கு பயங்கர டவுட்டா இருக்குது. இப்ப நாம இங்க வரைக்குமே வந்திருக்கோமே, ஆனா எப்பயுமே 2 ஃபர்லாங் டிஸ்டன்ஸ்ல அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு தானே இருப்போம். டேய் தேவா, மெல்ல பேசுடா, இது சாதாரணமான மேட்டர் கிடையாது. நம்ம பாஸ் கிட்ட பேசினப்ப என்ன சொல்லியிருக்காருடா? டேய் பசங்களா, நம்ம இடத்த தாண்டி அப்பால காலை கீழே வச்சிடாதீங்க. அப்படி வச்சிங்கன்னா திரும்ப போனமாத்தான் வருவீங்க. அந்த பங்களா பேய் பங்களா, அதை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு அங்கே போனீங்கன்னா மறுநாள் உங்களுக்கு பாலு தாண்டின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? ஆமாண்டா முருகா, ஆனா ஏதோ அதிசயம் நடந்துருச்சு. அது மட்டும் நான் அடிச்சு சொல்லுவேன். மதியம் நீ கவனிச்சியா, ஏதோ சத்தம் இந்த பக்கமாக வந்துக்கிட்டே இருந்துச்சுல மச்சி. முதல்ல
எங்கன இருந்து கிளம்பலாம்டா, எனக்கு பயமா இருக்கு, காத்து கருப்பு நம்மளை கவுத்திட போகுது. பயப்படாதரா, நாம இங்கிருந்து கிளம்பிட வேண்டியதுதான். முருகா, அந்த பக்கமா பாருடா, மரம் தீ பிடிச்சு எரிஞ்சுக்கின்னு இருக்குது. எப்படிடா மரம் தானா எரியும்? மச்சி, நிஜமாலுமே எனக்கு கொலை நடுங்குதுடா. மின்னலி இடி எதுவுமே இல்லாம எரியுதுன்னா கண்டிப்பா துஷ்ட தேவதை இங்க இருக்குதுரா. வேணாம்பா, சீக்கிரமா இடத்த காலி பண்ணுவோம் என்று கூறியவர்கள் ஓட்டமும் நடையுமாக அங்கிருந்து சென்றனர். இதையெல்லாம் மண்மேட்டின் பக்கம் இருந்து கவனித்த பிரபு, இவர்கள் யாராக இருக்கும்? கண்டிப்பாக இல்லீகல் ப்ராசஸ் ஏதோ இங்க நடக்குது. இன்னும் கொஞ்ச தூரம் போய் பார்ப்போம் என்று நினைத்தவனாக அவர்கள் சென்ற திசையிலேயே சென்றான். சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் காட்டில் நடந்தவன் தூரத்தில் ஒரு ஷெட்டு போட்டு கட்டிடம் ஒன்று தெரியவே அதை நோக்கி நடந்தான். பக்கம் நெருங்கும் வேளையில் மனித நடமாட்டம் தெரிய மெல்ல நடந்து மறைவாக ஒரு மரத்தின் பின்னால் ஒளிந்து நின்றான். தான் பார்த்த இருவரும் வேறு புறமாக இருந்து வேக வேகமாக வர அவர்களை கண்ட இன்னொருவன் அவர்களிடம், என்ன முருகா, சத்தம் ஏதோ கேட்டுச்சு, என்னன்னு தெரிஞ்சுதா? கோட்டி, அதை ஏண்ட கேட்குற? அந்த பங்களா பக்கமாக போக முடியாதுன்னு தானே நினச்சிருந்தோம். ஆனால் எங்களுக்கு எதுவும் நடக்கலை. இருந்தாலுமே பங்களா அப்படியே தரை மட்டமாக கீழே கிடக்குது. பக்கத்தில் மரம் ஒன்று வேற எரியுது. என்ன நடந்ததுன்னே புரியலை. என்னங்கடா சொல்கிறீங்க? நான் எத்தனை முறை அந்த பக்கமாக போக முயற்சி பண்ணியிருக்கேன். ஆனால் பங்களா நெருங்க நெருங்க பாம்பு கூட்டம் பக்கத்தில் இருக்கிற மாதிரியில் தோணும். அப்புறமா அங்கே போகவே முடியாதே. அப்போ பாம்புகள்லாம் அங்கே இப்போ இல்லையா? நாங்கள் ஒரு பாம்பு கூட பார்க்கலையே. அங்கே பூமி அதிர்ச்சி எதுவும் வந்திருக்குமா? ரொம்ப சத்தம் வேற கேட்டுச்சே. தெரியல, ஆனால் ஏதோ ஒன்று அங்கே நடந்ததால தானே பங்களா சரிஞ்சு விழுந்திருக்குது. சரி பாஸ். வந்துட்டாரா? வெளிநாட்டு கேங் ஒன்று வருதுன்னு சொன்னாரே, அவங்கள பிக்கப் பண்ணத்தான் போயிருப்பாரு. இந்த வாட்டி செம மால் அழிக்கலாம்னு பாஸ் சொன்னார்ல. பாட்டி பெருசா? பெருசா, நீ வேற. அவங்க தான் வேர்ல்டு லெவலில் மாஃபியா கோஷ்டி. பிரேசில் தெரியும்ல உனக்கு? என்ன கோட்டி, இந்த ஃபீல்டில் 10 வருஷமாக இருக்கேன்னு இது கூடவா எனக்கு தெரியாது? அங்கே தானே சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் அதிகம். ஆமாம் ஆமாம், ஆனால் எப்போவுமே வர கோஷ்டி இல்லை. இது பவர்ஃபுல்லான நெட்வொர்க், நார்கோ எனப்படும். அதாவது சட்டத்துக்கு அப்புறம்பா போதைப் பொருளை கடத்துபவர் என்று பொருள். பெரிய கேங் லீடரே இங்கே வராரு. சரி சரி, பாஸ் வர நேரம் ஆயிடுச்சு. அந்த செக் போஸ்ட் மாதவன் அங்கே கேர்ஃபுல்லாக தானே இருக்கான்? இன்னைக்கு அவனோட டியூட்டி தானே. நல்ல வேலை பாஸ் பேங்காங் போயிட்டு வந்து சூப்பராக பிளான் பண்ணாரு. ஆமாம் தேவா, எனக்கு கூட இது சரியாக வருமானு டவுட்டாகவே இருந்தத. ஆனால் பாரேன், 10 வருஷமாக வெற்றிகரமாக யாரையுமே இந்த பக்கமாக வரவிடாமல் பார்த்துக்குச்சு இல்லையா? ஆமாம், அதை இங்கே வைக்க எத்தனை லட்சம் நம்ம பாஸ் செலவு பண்ணியிருக்காரு. எவனுமே அந்த செக் போஸ்ட்டை தாண்டி அந்த 3 ரோடு பிரியற இடத்துக்கு வந்தாலே மனுக்கு கீழே சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு போட்டிருக்கிற சேஸ் ரிவர்ஸ் அவங்கள முன்னோக்கி போக விடாமல் ரிவர்ஸ்லையே கொண்டு வந்து செக் போஸ்ட் கிட்ட கொண்டு விட்டுடும் இல்லையா? ஏன் கூட்டி, அது என்ன தானாகவே வேலை செஞ்சிருதா? நம்ம டீம் ஆளுங்க மாறி மாறி செக் போஸ்ட்டில் இருந்த 10 மரம் தள்ளி இருக்கிற ஆலமரத்துக்கு மேலே இருக்கிற மர வீட்டில் இருந்து ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக அந்த பக்கம் யார் வருவது தெரிந்ததும் ஆன் பண்ணி விடுறாங்க. நடந்தாலுமே வண்டிக்குள்ளே இருந்தாலுமே பிரியிற 3 ரோட்டில் பங்களா பக்கமாக வர்ற ரோட்டில் இருக்கிற சேஷ் ரிவர்ஸ் மீண்டும் செக் போஸ்ட் கிட்டேயே கொண்டு வந்து சேர்த்துடும். அதுக்கு நமக்கு செக் போஸ்ட் ரேஞ்சர்ஸ் ஹெல்ப் இருந்ததுனால பரவாயில்லை. சும்மா செய்கிறாங்களா? மாசமான சொல்லையா பச்சை நோட்டு போய் சேர்ந்துருது இல்லையா? முருகா, போன மாதம் வக்கீல் ஒருத்தன் வழிகிட்டு வந்தானே, அப்போ அவனுங்களை பயமுறுத்தி அனுப்பிச்சதை நினச்சா எனக்கு சிரிப்பாக இருக்குதுரா. ஏன் வராது உனக்கு சிரிப்பு? அந்த இன்ஸ்பெக்டரு சர்க்குணத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிச்சது நான் தானே. அப்புறம் ஒரு வழியாக அவனுங்களை கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன்ல. ஆனாலும் அவன் செம ஷார்ப்புடா. உன்னை நம்பின மாதிரி நம்பிட்டு பின்னாலேயே போலீஸ்காரன் ஒருத்தனை அனுப்பிட்டான் இல்லையா? நான் எப்படிப்பட்ட ஆள்? அவன் விடா கண்டன்னா நான் கொடா கண்டன். அதான் ஊர் பக்கமாக போயிட்டு தண்ணி காட்டிட்டேன் இல்லையா அவனுங்களை. ஹே, கார் வர சத்தம் கேட்குது, உள்ளே போய் எல்லாரையுமே அலர்ட்டாக இருக்க சொல்லுங்க, நான் இங்கே இருக்கேன் தேவா சொல்லவும் இருவரும் வேகமாக உள்ளே ஓடினர். இவர்கள் பேசியதை எல்லாம் பக்கமாக உள்ள மரத்தின் பின்புறம் இருந்து ஒன்று விடாமல் கேட்டுக்கொண்டு இருந்த பிரபு ஜானிக்கு ஃபோன் போடலாம் என்று ஃபோனை எடுக்க அப்போது டொயோட்டோ ஒன்று சர் என்று வந்து அந்த கட்டிடத்தின் அருகாக நின்றது. கார் கதவை ஓடி தேவா திறக்க காரிலிருந்து இறங்கியவன் உள்ளே இருப்பவனிடம் தலையை ஆட்டி பேசியபடியாக திரும்பி நிற்க
அவனை நன்றாக கவனித்தான் பிரபு. அவனை கண்டதும் திடுக்கிட்டான் பிரபு.